அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது திருமலர் அருளிய அட்டாங்க யோகா. உங்களால் தலை உச்சியில் மேல் கவனம் வைத்து தியானம் செய்து அதில் கிடைக்கும் மயவை உணர முடிகிறதா? அந்த மயவை உணர்ந்தால் நீங்கள் வானுலகில் உள்ள தேவர்களை விட மேலானவர்கள் என்று கூறுகிறார் திருமலர். வானுலக தேவர்கள் பார்கடலை கடைந்து எடுத்த அமுதை விட நமது உச்சியில் ஊறும் அமுது மேலானது. அவர்கள் அகத்தில் ஊறும் அமுதை கடைந்து எடுக்கும் வை தெரியவில்லை. அதனால் புற உலகில் அமுதத்தை நாடினார்கள். தேவர்களுக்கு தெரியாத அந்த வசியை அகத்தியானம் செய்யும் முறையை திருமலர் நமக்கு சொல்லி தருகிறார். அட்டாங்கம் என்றால் எட்டு உறுப்புகள் என்று அர்த்தம். அட்டாங்க யோகத்தில் எட்டு உறுப்புகள் யமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகரணம், தாரணை, தியானம், சமாதி ஆகியவை ஆகும். யமம் என்பது தீய எண்ணங்கள், தீய செயல்கள் ஆகியவற்றை விலகுவது. ஒழுக்க நெறியை நாடி அதில் தொடர்ந்து நிற்பது நியமம். அடுத்து பயில வேண்டிய பல வகைப்பட்ட ஆசனங்கள். ஆசனங்கள் கற்ற பிறகு பிரணயாமம் எனப்படும் மூச்சு பயிற்சி. அடுத்து படம் பிரத்யாகரணம் எனும் மனதை உள்நோக்கி திருப்பும் பயிற்சி. உள்நோக்கி திருப்பும் மனதை அங்கேயே நிலைநிறுத்தும் பயிற்சி தாரணையாகும். மனம் அகத்திலே நிலை பெற்றால் தியான பயிற்சி சாத்தியமாகும். தியானத்திலே நிலை பெற்றால் பயின்றால் சமாதி நிலை அடையலாம். சமாதி என்பது பூரண நிலை. நமது மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி என வடிவிலான சக்தி நமது தலையின் உச்சில் இருக்கும் சிவனை சென்று சேர்வது சமாதி நிலையாகும். யமம், நியமம் முதலியவற்றை கடைபிடிப்பவர்களால் சமாதி நிலை வரை செல்ல இயலும். யமம் நியமத்தில் ஆரம்பித்து சமாதி வரை சென்றவர்கள் அட்டா மாசித்திகளை அடைவார்கள். யமம் முதல் சமாதி வரையிலான அட்டாங்க யோகத்தில் நிலைத்து நிற்பவர்களை யோகத்தில் பூரண நிலை அடைய முடியும். பிரணயாம பயிற்சி செய்பவர்கள் திருமுலரியின் அட்டாங்க யோகம் இன்னும் சிறந்த அனுபவத்தை நோக்கி நகர உதவும். சிறு வயதில் நம்முடைய மூச்சு காற்று 12 அங்குல நீளம் வளைவில் இயங்கும். வயது ஏற ஏற சுவாசிப்பின் நீளம் குறைகிறது. யோக பயிற்சியில் நோக்கம் சுவாசிப்பின் நீளத்தை மறுபடியும் 12 அங்குல நீளத்திற்கு கொண்டு வருவதாகும். முறைப்படி தொடர்ந்து பிரணயாம பயிற்சியை செய்பவர்களுக்கு உண்ணாமலே மகிழ்வு உண்டாகும். துள்ளி நடக்க செய்யும், சோம்பல் நீங்கும், சுறுசுறுப்பாக இயங்கும் செய்யும் என்று கூறுகிறார் திருமலர். யோக பயில்பவர்களால் திருமலர் சிறந்த வழிகாட்டியாக விளங்குகிறார். திருமலரின் அட்டாங்க யோகத்தை வெறுமனே படிப்பதால் உபயோகம் இல்லை. பயிற்சியும் அவசியம், ஆன்மீகம் தவிர்த்து தவிர்ப்பதாலும் அட்டாங்க யோக பயிற்சி நம்மை இன்னும் சிறந்த மனிதனாக மாற்றும் என்பதில் சந்தேகமே இல்லை. அடுத்த யோக பயிற்சியுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.